ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாசராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. திருப்பாவையின் முதல் ஐந்து பாசுரங்களிலே பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சை என்பதான எம்பெருமானுடைய நான் ஐந்து நிலைகளை அனுபவித்தோம். இன்றைய பாசுரமான புள்ளும் சிலம்பினகான் என்பதில் ஹம்சாவதாரம் எடுத்த எம்பெருமானுடையவும் அவன் அனுகிரகம் பெற்ற ஆச்சாரிகளுடையவும் கிருபையாலே பிரணவமான ஓங்காரத்தின் அர்த்தத்தை உபதேசம் பெற்று அகங்கார மமகாராதிகள் ஒழிந்து வைராக்கியம் அடையப் பெற்று ஆச்சாரிய முகேன சரணாகதி பண்ணி கொண்டு பரமபதம் அடைகிறதை இந்த புல்லும் சிலம்பினகான் என்ற பாசுரமானது தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்கிறது. புல்லும் சிலம்பினகான். புல் என்பது பறவை. பறவைக்கு இரண்டு இறைக்கைகள் உண்டு. அதே மாதிரி நம்ம ஆச்சாரியர்களுக்கும் ஞானம் வைராக்கியம்ங்கிறதான ரெண்டு இறக்கைகள் உண்டு. அப்போது புல் என்பது இங்கே ஆச்சாரியர்க்கு சதிருஷம். பகவத் சம்பந்த கடகர்களான ஆச்சாரியர்கள் அல்லது உபாய உபேய ஞானமுள்ள பாகவதோத்தமர்கள்னு வச்சுக்கலாம். இங்கே ஆச்சாரியர்களே ஹம்சாவதாரமாக தான் நாம் நித்தியம் அனுஷ்டிச்சுண்டு வரோம். சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தமான ஹம்ச சந்தேசத்திலே வேதோ தன்வது விபஜன விதோ வம்சம் அப்படின்றார். இது முன்னிவுலக எழுமருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து எழில் வேதம் மின்னி மறைய என்னிது வந்ததென்னு இமையோர் திசைப்ப எழில் வேத மின்னி மறைய அப்படின்னு பெரியதிர் மொழியிலே கலியினுடைய அனுசந்தானம் அன்னமதாயின்னு அங்கே ஹயக்ரீவ அதாவது ஹம்சாவதாரத்தை உத்கோஷிக்கிறார். இப்போது ஹம்சாவதார பெருமாள் பிரம்மனுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு தெரிகிறது. அதனால் நமக்கெல்லாம் காலக்ஷேப ரூபமாக சதுபதேசங்களை பண்ணுகிற ஆச்சாரியர்களை இப்போது ஐசிங்கருக்கோ ஆண்டவனுக்கோ அருளுப்பாடிடுறோமோனோ அப்போ என்ன சொல்கிறோம், இல்லை சம்பாவனை பண்ணுறோம், அப்போ என்ன சொல்கிறோம், பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியன்னு சொல்கிறோம். அப்போது பரமஹம்சங்கிறது எது, இந்த அன்னபக்ஷின்னு சொல்கிறாளே அந்த ஹம்சம் தானே. அதனாலே
ஆச்சாரியர்களையும் நாம் எப்பொழுதும் ஹம்சமாகவே ஞான வைராக்கியங்கிறதான அந்த இரண்டு இறக்கைகளை உடையவர்களாகவே கருதுகிறோம். இப்போது ஆச்சாரியனை அடையிறத்துக்கு ஆறு காரணங்களை சொல்கிறார். அதை சுவாமி தேசிகன் தன்னுடைய இரகசிய திரையசாரத்திலேயும் எடுத்து காண்பிக்கிறார். ஈஸ்வரஸ்ய ச சௌஹார்தம் யதிருச்சயா சுகிருதம் ததா விஷ்ணோர் கடாக்ஷம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானிஹி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா. ஆச்சாரிய பிராப்தி ஹேதவா, ஆச்சாரியனை நாம் அடைய வேண்டுமானால் அதற்கு காரணங்களாக இந்த ஆறும். ஈஸ்வரச்ச சௌஹார்தம், எம்பெருமானுடைய சௌஹார்தம் முதல்ல முக்கியமாக வேணும். சரி, இந்த ஜீவாத்மா உஜ்ஜீவனம் அடைவதற்காக இவன் ஆச்சாரியனை சேரட்டும்னு அவன் சங்கல்பம் பண்ணணும், அவனுடைய கிருப்பை வேணும். அதுக்கப்புறம் எதிர்ச்சையா சுகிருதம், அப்போது அது தற்செயலாக ஏற்பட்டதான ஒரு நன்மை, அது எதிர்ச்சதா சுகிருதம்னு சொல்லுவான். இப்போது மச்சினம் ஊர்லேருந்து வந்திருக்கான். ஆண்டையா அவனுக்கு வெண்டைக்காய் கரும்புது ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் தெற்கு வாசலுக்கு போய், ஸ்ரீரங்கத்தில் இருக்காவா, தெற்கு வாசலில் போய் முந்தானா வாழ்ந்தேல அந்த மாதிரி மரம் மரமாக வாங்கிட்டு வாங்கணும்னா அந்த நான் ஒடிச்சு பார்த்து இலசா பிஞ்சா வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு பைய கொடுத்து ஆம்படியான துரத்துறா. அவனும் வரான். வந்தால் அப்போ சைத்திரோத்சவம், சித்திர வீதியில் பெருமாள் ரங்கநாத் நம்பெருமாள் எழுறார். இவன் என்ன பண்ணுறான், அந்த செருப்பை கீழே கயிற்றி விட்டுட்டு அப்படியே பெருமாளை சேவிக்கிறான். இப்போது இவன் பெருமாளை சேவிக்கிறதுக்காகவா வந்தான்? இல்லை, அந்த மச்சினா நாளைக்கு ஊர்லேருந்து வரான், அவனுக்கு வெண்டைக்காய் கரமது பிடிக்கும், அதனால் ஆம்படியா வெண்டைக்காய் வாங்கின்பான்னு இவனை சொல்லி அனுப்பிச்சா, அதனால் வெண்டைக்காய் வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு வந்தவான். அப்படியே அந்த தெற்கு வாசலில் நம்பெருமாள் எழும்போது அதை சேவிக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிதா இல்லையா? அதனாலே அது எதிர்ச்சையா சுகிருதம். இதைய இன்னொரு விதமாக கூட சொல்லுவான். அந்த பழைய காலத்துலாம் கிராமங்களில் மாடு மேய்ச்சலுக்கு போயிருக்கும், அது அஞ்சு அஞ்சரை மணிக்கு சாயங்காலம் திரும்பி அந்த ஓட்டின்னு வருவாத்த. அந்த மாதிரி அந்த பண்ணக்காரன் மாடு மேய்க்கிறவன் அதை ஓட்டின்னு போயிருப்பான். பார்க்குறார் ஒரு நாலரை நாலே முக்கால் மணிக்கு பார்த்தா கண்ணுக்குட்டி தூணில் கட்டிருந்தார். அந்த கண்ணுக்குட்டியை காணோம், என்னடான்னு பார்த்தா அந்த கயிறு சரியாக கட்டலையா என்னன்னு தெரியல, அது அந்த கயத்தை அவுத்துன்னு ஓடி போடுத்து. ஓடி போனால் இப்போ அதை பிடிச்சி வந்து கட்டணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், அது மாட்டுக்கிட்ட போய் பாலை ஊட்டிடும். இவனுக்கு காஃபி வாயில் மண், அதனால் அவசர அவசரமாக ஓடுறான் இறங்கி திண்ணையிலேருந்து. இவன் பிடிக்க வரான்னு தெரிஞ்ச உடனே அது ஓடி போச்சு. அந்த சன்னதி இவா இருக்கிறது சன்னதி தெருவில், அதில் அந்த கோடியில் பெருமாள் கோவில், இந்த கண்ணுக்குட்டி அங்கே ஓடி போச்சு. அந்த பெருமாள் கோயில் உள்ள துவாரம் வழியாக உள்ளே போய் அது அப்பிரதட்சிணமாக போகிறது பிரகாரத்தில். இவன் என்ன பண்ணால், சரி எப்படி இருந்தாலும் இந்த மெயின் துவாரத்து வழியாக தான் வந்தாகணும், வெளியில் வேறு வழி கிடையாது, அதனால் நாம் இப்படியே இடப்பக்கமாக போய் அதை பிடிச்சின்னு வந்துடலான்னு போகிறான். போனால் அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி விட்டான், அந்த கயிறை பிடிச்சி அதை பிரதட்சிணமாக அப்படியே இடப்புறத்தில் தானே போனான், இப்போ வலப்புறமாக இழுத்துன்னு வரான். இப்போது அவன் கோவிலை பிரதட்சிணம் பண்ணணுன்னா போனான், தன் காஃபி வாயில் மண் விழுந்து விடக்கூடாது, அந்த மாட்டை அந்த கண்ணுட்டி ஊட்டிவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணுத்தி பிடிக்கிறதுக்கு போனான்.
இது தற்செயலாக ஏற்பட்ட ஒரு நன்மை. எம்பெருமான் இவன் இன்னைக்கு என் கோயிலை பிரதட்சிணம் பண்ணினான்னு குறித்து வச்சுக்கொண்டாராம். அந்த மாதிரி தற்செயலாகவே சில சுகிருதங்கள் நன்மைகள் நடக்கும். ததா அப்படியே விஷ்ணோகோ கடாட்சம். இப்போது ஆழ்வாரும் கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றேன்னர். இப்போது நம்ம தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே எந்த ஜீவாத்மா அந்த மோட்சத்தை அடையப் போகிறதோ அந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானுடைய கடாட்சம் இருக்கும். அந்த கடாட்சத்தை பெற வேணும். அந்த கடாட்சத்தை கர்ப்பத்திலே யாருக்கு எம்பெருமான் கொடுத்துருக்கானோ அவாதான் ஆச்சாரியாலை அடைய முடியும். அதனாலே விஷ்ணோஹோ கடாட்சம் அத்வேஷம். இதில் நாஸ்திக பாவத்தோடு ஒருத்தன் இருக்கான், பெருமாளே கிடையாது அப்படின்னு. அவன் ஆச்சாரியாட்ட தேடின்னு போவானா? போகமாட்டான். கொண்டு விட்டால் கூட திருப்பி வந்துடுவான். அதனாலே அவன் அத்வேஷம், அதாவது துவேஷம் இல்லாதவனாக, ஆஸ்திகனாக நாஸ்திகன் இல்லாதவனாக இருக்க வேணும். ஆபிமுக்கியம் சாத்விகைஹி. ஆபிமுக்கியம்னா தமிழில் முகம் கொடுப்பதுன்னு அர்த்தம். முகம் கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பெரியவா நல்லதை சொல்கிறான்னா அதை வாய் மூடி மௌனியாக நின்று கேட்கறது இருக்கே, அதுக்கு ஆபிமுக்கியம்னு பேர். இந்த ஆபிமுக்கியம் பெரியவா சொல்கிறத அவள் பெரியவான மதிப்பு கொடுத்து அவள் சொல்கிறத நாம் கேட்கணும், அதன்படி நடக்கணுங்கிற புத்தி எப்போ வரும்? அது அந்த எம்பெருமானுடைய ஜெயமான கடாட்சத்தினாலேயும் அவனுடையதான ஈஸ்வரனுடையதான சௌஹார்த்தத்தினாலேயும் எதிர்ச்சியா சுகிருதத்தினாலேயோ இல்லை அவன் நாஸ்திக பாவத்தோடு இல்லாமல் ஆஸ்திகனாக இருக்கிறதுனாலேயோ ஏற்படும். சாத்விகைஹி சம்பாஷணம். இப்படி சாதுக்களோட இவன் கலந்து பேசி பழகி வருவான். இப்போது அந்த சாதுக்களோட பழகினாலே அது நல்ல விஷயத்தில் தானே புத்தி போகும். அதனால் இவன் ஆச்சாரியாலை கண்டிப்பாக அடைவாள். ஷடேதானிஹி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹா. இந்த மாதிரி ஆறு வகமான வகைகளில் ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாகின்றதுங்கிறத சுவாமி தேசிகன் ரகசித்ரேசாரத்திலே எடுத்து காட்டுறார். புள்ளம் சிலம்பினகான். சிலம்பினன்னா உபதேசம் செய்வது. இப்போது பகவான் ஹம்சாவதாரமாக வந்து பிரம்மாவுக்கு உபதேசித்தான். ஹம்சத்தை போன்ற ஆச்சாரியர்கள் சிஷ்யரான நமக்கு உபதேசிக்கிறார்கள். அப்போது அது சிலம்புவது. புள்ளரையன் கோயிலில். அப்போது புள்ளரையன்னா புல்லான பட்சியான பறவையான கருடனை வாகனமாக கொண்டவன் எம்பெருமான். அவன் சேவை சாதிக்கும் அந்த கோவில் ஆலயம். அப்போது புள்ளரையன்னா புல்லான கருடனை தனக்கு வாகனமாக கொண்ட எம்பெருமான் கோவில். இங்கே இந்த கருடனை தனக்கு வாகனமாக கொண்ட எம்பெருமான், இது ஏன் இங்கே வந்து புள்ளரையன்னு சொல்கிறாள்னா, இப்போது நிறைய கோவிலில் பிரம்மோற்சவம் சேவிச்சிருப்பேன். எல்லா உற்சவங்களை காட்டிலும் இந்த கருடோற்சவம் இருக்கு, கருட சேவை இருக்கே, அதுக்கு மகத்துவம் அதிகம். இப்போ காஞ்சிபுரத்தில் வைகாசி உற்சவத்தில் பார்த்தாலே சரி, அந்த கருட சேவைக்கு இருக்கிற கூட்டம் மற்ற சேவைகளுக்கு இருக்காது, மற்ற வாகனங்களுக்கு இருக்காது. இது நிதர்சனமாக நாம் பார்க்குறதான ஒரு உண்மை. அது ஏன் இந்த கருட சேவைக்கு மட்டும் இவ்வளவுன்னாக்க, வாகனங்களிலேயே ரெண்டு வாகனத்தில் தான் எம்பெருமானுடைய திருவடி சேவை நன்னாகும்.
இப்போயும் சில கோயிலில் அதுவும் பிரத்யேகமாக சவுத் சைடில் இந்த கும்பகோணம் பக்கம் இருக்கிறத அந்த ஊர்லெல்லாம் அது வேறு மாதிரி அலங்காரம் பண்ணிடுறா. அது ஒழுங்காக கருட சேவையை சரியாக சேவிக்க முடியாதபடி ரெண்டு கையும் கருடன் விரித்து வச்சுருப்பான். அந்த எம்பெருமானுடைய அந்த உற்சவர் காரணம் அதில் பொய்க்கால் கட்டுவா இப்படி எள்ளு மாதிரி. அந்த கால் வந்து அவனுடைய அந்த விரிச்சின்னு இருக்கிற உள்ளம் கையில் இருக்கிற மாதிரி சாத்துப்படி பண்ணுவாள். அப்போது எம்பெருமான் திருவடி கருடன் காண்பிக்கிறான், இதோ பாருங்கோ ஹே ஜீவாத்மாக்களே, இதுதான் எம்பெருமான் திருவடி, இந்த திருவடியிலே சரணாகதி பண்ணி உஜ்ஜீவனம் அடையுங்கள்னு அந்த எம்பெருமான் திருவடியை சாட்சாத்தாக காமிக்கிறான். இது கருட வாகனத்துலேயும் அனுமந்த வாகனத்தில் ரெண்டு வாகனத்தில் தான் வரும். அதனால் இந்த புள்ளரையன்கிறதுனாலே கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் எப்படி தன் திருவடி சேவையை எல்லாருக்கும் கொடுக்கிறானோ அப்படி. இதில் இன்னொரு விசேஷம், சென்னியோங்குங்கிற தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியிலே சரம பிரபந்தம் கடைசி, அதில் பறவையேறும் பரமபுருடா நீ என்னை கை கொண்ட பின், இது பறவையேறும் பரம்புருடான்னுங்கிறதும் சேவிக்கிறவர்க்கா. இப்போ பறவையேறும் பரம் அதை நூற்றுஞ்சொன்னா பரம்புருடான்னா, அது இல்லை பரம்புருடா புருஷோ பரம்புருடான்னா புருஷோத்தமனேன்னு அர்த்தம். பறவையேறும் பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதம் ஆகின்னதால் இரவு செய்யும் பாவக்காடு தீ கொளி வேகின்னதால் அறிவை செய்யும் அமுத ஆறு தலைப்பற்றி வாய்கொண்டவேனு. அங்கே சென்னியோங்கு பதிகத்தில் பெரியாழ்வாருடைய அனுசந்தானம். இதில் இந்த கருட சேவையை சேவித்தவாளுக்கு என்னாகும்னா, இந்த சம்சாரங்கிறதான சாகரம் இருக்கே சமுத்திரம் இருக்கே அந்த கடல் வற்றி போயிடுவான். வற்றி போனால் இப்போது இந்த கரையிலேருந்து எதிர்கரைக்கு போகணும், அப்போ இந்த குளமோ ஆறோ வற்றி பிடித்துனா என்ன பண்ணுறோம், அப்படியே நடந்து போயிடலாமோனோ. அந்த மாதிரி நாம் இந்த பிராகிருத மண்டலத்திலேருந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு இந்த சம்சாரங்கிறதான கடல் வற்றி பிடித்துன்னா நடந்தே போயிடலாம். அதனால் அதை தான் அங்கே சொல்கிறார், பிறவி என்னும் அது வற்றி போச்சு. இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொளி வேகின்னதால், இந்த கருட சேவையை சேவித்த உடனே நம்மளுடைய பாபங்களெல்லாம் ஏன்னா வேதாத்மா விகேஸ்வரஹா அப்படிங்கிறது சுவாமி தேசிகன். அப்போது கருடன் உருவான் மறையின் பொருளான் கிரியுமேன் நின்று அனைத்தும் காக்குன்னானேன்னார் ரகசியத்ரயசாரத்திலே சுவாமி தேசிகன். அப்படி இந்த கருடன் அப்படியே வேதத்தினுடைய ஒரு மறு உரு, அந்த வேதமாகிய கருடன் இருக்கானே அவனை சேவித்தோம்னா நம்ம பாபமெல்லாம் ஓடிப்படும், பாபம் போயிடும். அது அந்த பாபத்தை துளி கூட மீதி இல்லாத அந்த கருட சேவை போக்கிடுமா. எப்படின்னா தலைப்பற்றி வாய்க்கொண்டதேன்னு. இப்போது நம்ம அதில் ராத்திரியில் அந்த டியூப் லைட் எரியிடுது, அந்த டியூப் லைட்டு எரியிற அந்த செவத்துக்கு நேராக என்ன பண்ணணும், இந்த பூச்சி வந்து உக்காரும், அதை பிடிக்கிறதுக்கு அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இந்த பல்லி அப்படியே நகர்ந்து வரும், அது அப்படியே பின்பக்கமாக வந்து லபக்குன்னு அது என்ன பண்ணும், அந்த பூச்சியினுடைய தலையை பிடிக்கும். அந்த திருக்குடந்தாண்டம் சொல்லுவார், ஏன் அந்த பல்லி தரையை பிடிக்கிறதுன்னா இந்த பல்லி வாழை பிடிச்சோம்னா வாழை அறுத்துன்ட்டு ஓடிப்படும், அதுக்கப்புறம் அதுக்கு வால் முளைச்சிப்படும்,
அந்த மாதிரி வால் மடிச்சு ஓடி போச்சுன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தலைப்பற்றி வாய் கொண்டதே அது தலையை போய் கவ்வி பிடிக்கும், பிடிச்சி அப்படியே உள்ளே வாங்கி சாப்பிட்ருவோம். அப்போது அது தலையை பிடிச்சி கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அது திமிரி போக முடியாது பாருங்கோ. அதனால் தலைப்பற்றி வாய் கொண்டதேன்னா அந்த பாபத்தினுடைய எபிக் சென்டர் எதுவோ அத்தை போய் கருடன் பிடிச்சி டப்புன்னு பிடிச்சி விடுவார். பிடிச்சி விட்டாக்கா நம்ம பாபமெல்லாம் போயிடும். அதனால தான் இன்றைக்கும் அந்த உற்சவங்களில் கருட சேவை ஒசத்தின்னு சொல்லுன்ருக்கோம். புள்ளரையன் கோவில், அந்த இங்கே கோவில் என்பது பிரணவம், அந்த பிரணவம் கோவிலாக இருக்குது. பிரணவத்திலேருந்து அஷ்டாட்சரம், அந்த அஷ்டாட்சரமாகிய மந்திரத்திலே பகவான் அந்த ஓங்காரமாகிற பிரணவத்திலே அகார உகார மகார வாக்கியம் தானே அது, அதில் முதலிலே சொல்லப்படுற அகாரத்திலே வசிப்பவன். அதை பட்டர் தன்னுடையதான அஷ்டஸ்லோகியில் அத்தியற்புதமாக சொல்கிறார். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து மகாரார்த்தோ ஜீவா தது வைஷ்ணவம் இதம் உகாரார்த்தோ சம்மந்தமனயோன்ற. இந்த பிரணவத்தில் இருக்கிற அகார உகார மகாரமானது முதல்ல அகாரத்தை சொல்கிறார். அகாரார்த்தோ விஷ்ணு ஜகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து. இந்த விஷ்ணு என்ன பண்ணுறார், அகாரவாசியனான பகவான் விஷ்ணு ஜகத்து இந்த உலகங்களை உதய சிருஷ்டிக்கிறார், ரக்ஷா அதை காப்பாற்றுகிறார், பிரளய அழிக்கிறார். இப்படி சிருஷ்டி சிதி சம்ஹாரங்கிறதான இந்த சாஸ்திராதிகளிலே சொல்லித்த ஜென்மாத்யஷ்ய யதஹான்னு பிரம்மசூத்திரத்தில் முதல் பாத அத்தியாயத்தில் முதல் பாதத்திலே ரெண்டாவது தீரணம் இல்லையா, அப்போது அந்த ஜென்மாத்யஷ்ய யதஹான்னு அந்த சிருஷ்டி சிதி சம்ஹாராதிகளுக்கு எவன் காரணகர்த்தாவோ அந்த காரணகர்த்தாவான அகாரத்தை அகாரார்த்தோ விஷ்ணு, இது அவரக்ஷணேங்கிற தாத்துவிலேந்து வந்தது அப்படின்னு சொல்லி காலக்ஷேபங்களில் சாய்ப்பா. மகாரார்த்தோ ஜீவகா, இந்த மகாரத்துக்கு அர்த்தம் என்னன்னா அது ஜீவாத்மான்னு அர்த்தம். இந்த மகாரத்துக்கு ஏன் ஜீவாத்மான்னு சொல்கிறோன்னா இது 25வது தத்துவம். இப்போது சமஸ்கிருத பாஷையில் தமிழை விடுங்கோ, தமிழில் எல்லாத்துக்கும் ஒன்று தான், அந்த நாலு கிடையாது, மகா பிராணம் கிடையாது. மகா பிராணம் உள்ள அந்த பாஷைகளில் கவர்க்கோம் செவர்க்கோம் டவர்க்கோம் தவர்க்கோம் பவர்க்கம்னு அஞ்சு வர்க்கங்கள் உண்டு. அந்த அஞ்சு இதுலேயே கடைசியில் என்னவா இருக்குது, க க கங்க ச ச சங்க ட டண்ண த த தண்ண ப ப பம வருமா, அந்த மங்கிறது இருக்கா, அது 25வது, அஞ்சு இன்ட்டு அஞ்சு 25 தானே, அது 25வது எழுத்து. இந்த 24 எழுத்துக்கள் அச்சேதன தத்துவங்களான 24 சொல்லும். அப்போது இந்த ஜீவாத்ம தத்துவம் 25வது, அதான் பஞ்சவிம்சதி தத்துவம்பா. எம்பெருமான் ஷட்விம்சதி தத்துவன், அதனால் அவன் 26வது தத்துவம். அதான் ஸ்மதாச்சாரன் விளையாட்டாக சொல்லுவார், இந்த இங்கிலீஷ்காரன் ஒரு காலத்தில் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டான். எங்கள் ராஜ்யத்தில் சூரிய உதயமும் கிடையாது அஸ்தமும் கிடையாது, எப்போதும் இருக்கும்னா, ஏன்னா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அவ்வளவு பரவி பறந்து விரிஞ்சிருந்தது இல்லையா. அதனால் ஏத்துக்கு என்னடா காரணம்னா அவனுடைய ஆல்ஃபபெட்ஸ் எவ்வளவு, 26. அந்த ஷட்விம்சதி தத்துவனான
பகவானுடைய இது விஷ்ணுருக்கான், அதனால் அவன் இருக்கான்னு பரிகாசமாக சொல்லுவார். அது மாதிரி மகாரார்த்தோ ஜீவஹா, இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப நன்னாக கவனிக்கணும், தத் வைஷ்ணவம் இதம்ன்ற பெட்டர். அப்படின்னா அவன் கிறிஸ்டீனாக இருக்கட்டும், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை சிக்காக இருக்கட்டும், பார்சியாக இருக்கட்டும், ஜெயினாக இருக்கட்டும், இன்ன எந்த மதத்தை வேணா எந்த சம்பிரதாயத்தை வேணா அவன் ஃபாலோ பண்ணுறவனாக இருக்கட்டும், அத்தனை பேரும் வைஷ்ணவனே விட்டார். அவன் ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி அவனும் வைஷ்ணவன் தான். ஏன்னா வைஷ்ணவங்கிறது என்ன, அடியேன் தாசபூதன்னு சொல்கிறது தானே இல்லையா, அகம் தாசோஸ்மின்னு சொல்கிறது தானே. அப்போது இந்த தாசோஸ்மி பாவம் எதை காட்டும், நாம் சுதந்திரன் இல்லை பரதந்திரங்கிறத காட்டும். எல்லா ஜீவாத்மாக்களுமே சுதந்திராளா, அவள் நினச்ச காரியத்தெல்லாம் அவளை வளர பண்ண முடியிறதா இல்லையே, அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி யாராலையும் முடியலையே. அதனால் அங்கே தான் நினச்சது நடக்கலைன்னா தனக்கு மேலே இருந்து ஒருத்தன் நடத்தி வைக்கிறான்னா இருந்தா, அப்போ இவனுக்கு அவன் அடிமைப்பட்டவன் தாசபூதன்னா இருந்தா, அதனாலே எல்லா ஜீவாத்மாக்களுமே அவள் ஒத்துண்டாலும் சரி ஒத்துக்காட்டாலும் சரி வைஷ்ணவாளேன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக சேர்த்து போட்டார். உகாரார்த்தம் சம்பந்தமனையோகோன்னு இந்த உகாரமானது ரெண்டு பக்கத்துலேயும் சேரும். இத்தலையில் வாத்சல்யமும் அத்தலையும் வால்லபிம்மிரே விட இருப்பதுன்னு பிராட்டியை, உகாரங்கிறது பிராட்டியை சொல்லும், உகாரங்கிறது சம்பந்தத்தை சொல்லும், ரெண்டு அர்த்தம் அதுக்கு. அப்போது இதை ரெண்டுமே சுவாமி தேசிகன் சாரசாரங்கிறதான கிரந்தத்தில் அத்தி அற்புதமாக காமிக்கிறார். ராமன் வனவாசம் போகிறான், முன்னால் ராமன் போகிறான், நடுப்புற சீதை போகிறா, பின்னால் ராமனுடைய வில்ல ஒரு தோழியும் தன்னுடைய வில்ல ஒரு தோழியும் போட்டுண்டு லக்ஷ்மணன் போகிறான். இந்த வனவாசத்துக்கு இவா போகிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா பிரணவமே போகிற மாதிரி இருக்கான். அதாவது அகாரவாசியனான பகவான் முன்னால், உகாரவாசியான சீதா பிராட்டி மத்தியத்தில், மகாரவாசியனான ஜீவனான லக்ஷ்மணன் பின்னால். அக்ரதப்ரய யௌராம சீதா துசு மத்தியமா லக்ஷ்மணச்சதனுஷ்பாணி வால்மீகி. அது எப்படி ஓங்காரமாக வந்ததுன்னு அவனுக்கு அவனே சபாஷ் போட்டுட்டான் ஹேன்னு. இப்படி இந்த வனவாசம், ராமர் வனவாசம் போகிறதுல அந்த பிரணவத்தினுடைய ஒரு அமைப்பை நம்ம ஆச்சாரியால் காட்டுறா. அதுக்கு மேலே அந்த சாரசாரங்கிற கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் சிலை விசயன் தேரணைய சிறுவேதத்தேன்னர். சிறுவேதம்னா என்ன, பிரணவம் அந்த ஓங்காரம். அதில் அகாரவாசியனான பகவான், மகாரவாசிய ஜீவாத்மா, உகாரவாசியமான சம்பந்தம். இப்போது காண்டிபத்தை கீழே போட்டுட்டு கார்பண்ய தோஷோபவ ஸ்வபாவகா அப்படின்னு எம்பெருமான்கிட்ட சரணாதி வேண்டி கையை கூப்பிட்டு நிற்கிறான் அர்ஜுனன். இது முன்னால் தேர்தட்டில் சாரதியாக எம்பெருமான் இருக்கான், பின்னாலே ஜீவாத்மா இருக்கான், இந்த அர்ஜுனன் இருக்கான். இந்த ரெண்டு பேருக்கு நடுப்புற இவனுடைய கூப்பிய கை இருக்கு பாருங்கோ, அர்ஜுனனுடைய கூப்பிய கை இருக்கே அது. அப்போது தொழுதல் கைகூப்புதல்னால் என்ன அர்த்தம், அடியேன் தாசபூதன்னு சொல்கிறதான அந்த சம்பந்தம் தானே. அப்போது சேஷ சேஷி சம்பந்தம், பகவான் சேஷி, அர்ஜுனன் சேஷன். அப்போது அந்த சேஷனானவன் சேஷியை தொழுவது என்பது வணங்குவது என்பது அங்கே ஒரு பொதுவாக ஏற்பட்டது. அதனால் அதில் அங்கே அந்த அ உ மாங்கிற அந்த
மூன்று எழுச்சினுடைய இதையும் ஓங்காரத்தையும் சாரசாரத்திலே அத்தி அற்புதமாக சிலை விஷயன் தேரணைய சிறுவேதத்தேன்னு சுவாமி தேசியன் காமிக்கிறார். இது கோவில். அந்த கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெள்ளை விழிசங்கின்னா வெள்ளை எப்பொழுதும் சத்துவகுணத்தையே சொல்லும், அதை தான் குறிக்கும். விழி என்பது கூப்பிடுவது அல்லது அழைப்பது. சங்குங்கிறது பாஞ்சதுன்யம், அதனுடைய துனி எப்படி இருக்கும், ஊம்னு துரிக்கும். இப்போது உகாரார்த்தம் அங்கே காண்பிக்கப்படுகிறது. அகாரவாசியனான பகவானுக்கு மகாரவாசியனான ஜீவாத்மாவிற்கும் இடையே உள்ள அந்த சேஷ சேஷி பாவத்தை அந்த வெள்ளை வெளிசங்கு காமிக்கிறது. பேரரவம் கேட்டிலையோ, பேர் என்ற பதத்துக்கு அதிகமானன்னு தமிழில் அர்த்தம். சப்தம்னா அரவம், இப்போ பேரரவம்னா ரொம்ப ஜாஸ்தியான இறைச்சல், ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு பேரரவம். கேட்டிலையோ, இப்போது அகார மகார அர்த்தங்களை ஆச்சாரியன் நமக்கு காலக்ஷேபம் சாதிக்கும்போது இந்த நடுப்புற வரத உகாரத்தினுடைய அர்த்தமான சேஷசேஷி பாவத்தை, ஹே சிஷ்யனே, நீ உன் ஆச்சாரியிடத்திலிருந்து காலக்ஷேபத்திலே கேட்கவில்லையா, பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய், பிள்ளாய்னா இத்தர சம்பிரதாயத்தவர்களை, அவைஷ்ணவர்களை, இந்த அத்வைதி துவைதி குதிருஷ்டி குமதிகள் வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு கோணாமணான்னு அர்த்தத்தை சொல்கிறவா. இந்த சேஷசேஷி பாவம் இருக்கே, அந்த சம்பந்தம் இல்லாத ஜீவாத்மாக்கள், அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று அப்படி தான் சொல்லிருக்கு வேதம். தத்துவமசி சேதகேதோ அகம் பிரம்மாஸ்மி, இப்படி அவள் என்னென்னமோ சொல்லிட்டு போயின்ட்டுருப்பா. அது உண்மையான அர்த்தம் அது இல்லை, அது இன்னொரு நாளைக்கு விவரிப்போம். இப்போது ஒரு அறிவு இல்லாதவனை பிள்ளை என்று சம்போதனம் பண்ணுறதுங்கிறது லோகத்திலே வழக்கம். இங்கே இந்த மாதிரி ஆத்ம ஞானம் இல்லாமல் தன்னையே பரம்பொருளாக நினைப்ப அந்த ஞானம் இல்லாதவனை, அறிவு கெட்டவனை பிள்ளாய்னு இங்கே ஆண்டாள் சம்போதனம் பண்ணுறா. எழுந்திராய், ஜீவ பரம ஐக்கியமான அந்த குழப்பம் இருக்கே, அந்த பிராந்தி இருக்கே, அந்த பிரமம் இருக்கே, அதிலேந்து நீ முழிச்சுண்டு எழுந்திரு. நீயும் எம்பெருமானும் ஒன்றாக முடியாது, நீ எம்பெருமான் அல்ல. அதனால் அந்த மாதிரி தூக்கத்திலிருந்து, இந்த மாதிரி சிந்தனையிலேருந்து, அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுலேருந்து எழுந்திரு. இப்போது ஒன்றுங்கிறது என்ன, அது ஒரு எண்ணிக்கையா அல்லது ஒரே வகையைச் சேர்ந்ததா? இப்போ ஒரே ஒரு ஊர்லேன்னு கதை சொல்கிறான். இப்போ இந்த ஒரு ஊரில் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை மனுஷா இருக்கா, எத்தனை கோழி, எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை பன்னி, கொக்கு, எத்தனையோ இருக்கே, ஆனாலும் என்ன சொல்கிறா, ஒரு ஊரில் ஒரு காட்டில் எத்தனையோ விதமான மரங்கள் இருக்குது இல்லையா, அதில் மிருகங்கள் இருக்குது, எத்தனையோ இருக்குது, பட்சிகள் இருக்குது, இருந்தாலும் ஊருன்னு சொல்கிறா. அந்த ஊருங்கிறது எது, அது அந்த சமுதாயமான ஒன்று, கனமான ஒன்று, ஒரு கூட்டத்தை சேர்ந்ததான ஒன்றுன்னு அர்த்தம். அப்போது அந்த ஒரு கணத்தை கூட்டத்தை சொல்லும்போது ஒன்றுங்கிறது, அது எண்ணிக்கையை சொல்லாது, ஒன்று இரண்டு மூன்றுன்னு என்றாலே அதை சொல்லாது. இந்த ஒன்று என்பது அங்கே சங்கையை சொல்லாது, அது கணத்தை சொல்லுங்கிறது நம்ம ஆச்சாரியாளுடைய இது. அப்போது பேய் முலை நஞ்சு உண்டு, பேயாவது இந்த
பிரகிருதி அவித்யை. அது சுவாமி தேசியின் ரகசியத்திரை விசாரத்தில் அவித்யா வாசனா ருச்சி அதுக்கப்புறம் பிரகிருதி சம்பந்தம்னு சொல்கிறார். இந்த அவித்யை அவித்யேனா என்னென்னா அறிவற்றிருத்தல் அவித்யேன்னு இந்த இடத்துல சொல்லக்கூடாது. மூன்று விஷயத்திலே தெளிவில்லாமல் இருப்பவன் அவித்யை கொண்டவன், அவனுக்கு வித்யா பாரங்கதம் இல்லை. என்னது அப்படின்னா தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவன், அதுக்கப்புறம் தன்னை சுதந்திரன்னு நினைக்கிறவன், தான் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல இத்தர சுதிர தெய்வங்களுக்கு கட்டுப்பட்டவன்னு நினைக்கிறவன், இந்த மூணு தேகாத்ம பிராந்தி ஸ்வசுதந்திர பிராந்தி அந்நருக சேஷத்துவ பிராந்தின்னு இந்த மூணு பிராந்தியும் அந்த மூணு பிரம்மமும் போனோம். அதனால் இந்த பேயினுடைய இதானது பிரகிருதி, இது அவித்யா வாசனா. இப்போது ஒரு செயலை நம்ம அப்படியே தினமும் பண்ணிட்டுருக்கோம். இப்போது காத்தால் ஏந்தினோடனே ரொம்ப பேருக்கு காபி சாப்பிட்லன்னா தலை வெடிச்சு விடும். அது ஏன் அப்படின்னா அவள் தினம் ஷாட்டு 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 அது ரூடி ஒரு பழக்கத்தில் வந்துவிட்டு, அதனால் அதில் ஒரு ருச்சி இருக்கிறதுனால தானே இது பண்ணுறா அந்த வாசனை, அதில் ருச்சி. இது என்ன பண்ணுறது, இந்த இந்திரியத்துக்கு அடிமையாகி நம்மளை இந்த பாழும் பிரகிருத்தியில் கொண்டு தெளிவுறுத்து. அதுதான் அந்த பிரகிருதி சம்பந்தம். இப்போ அவித்தியினாலே வாசனை, அதனாலே ருச்சி, அதனாலே பிரகிருதி சம்பந்தம். இப்போது இந்த பேயானது என்ன, இந்த பிரகிருதி, அதனுக்கு உள்ளீடாக இருக்கிற அந்த அவித்தியா கர்மா வாசனா ருச்சி. இது இந்த வாசனைங்கிறது இருக்கே அது என்னமோ நறுமணம் அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. இதை இப்போ ஒரு பெருங்காயத்தை கொஞ்ச நாளில் ஒரு டப்பாவில் வச்சுருந்தோம், அந்த பெருங்காயம் இன்னமும் பூர்த்தியாக தீந்து கொடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து நன்னா ஜலத்தில் நன்னா அலம்பி அதை தொடச்சி கவுத்துப்பிட்டோம், அப்புறம் மறுநாள் எடுத்து பாருங்கோ அந்த பெருங்காய வாசனை அடிக்கிறதா இல்லையா. அந்த மாதிரி இந்த குடியாரனுக்கு சாயங்காலம் அந்த பாட்டில் போடலன்னா அவனால் அப்படின்னு நிற்க முடியாது, தடுமாறுவான். ஏன், அது அதே மாதிரி அந்த வாசனை, அந்த மாதிரி தான் நம்ம இந்த சம்சாரத்துலேயும் அப்படி தான். பேய்ங்கிறது இந்த பிரகிருத்தின்னு சொன்னோம். அந்த பேயினுடைய முலையாவது இப்போது சன்னியங்கள் ரெண்டு இருக்கும், அது அகங்காரமும் மமக்காரமும். இந்த பிரகிருத்தியாய பேய்க்கு அகங்காரம் மமக்காரம் என்றதான மார்பகங்கள், அதிலேருந்து இந்த பூத்தனை நஞ்ச கொடுத்தாலும் அந்த மாதிரி நஞ்ச கொடுக்குறதான், அவை தரும் விஷம் போன்றதான விஷயங்கள் அது என்ன பண்ணிடும், நம்மளை இந்திரிய சுகத்தில் அழுத்தி மோட்சம் பக்கம் போகாத ஆச்சாரியால் பக்கம் போகாத பாழ் பண்ணி விட்டுடும். அதனாலே அவை தரும் விஷம் போன்றதான விஷயங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை உண்டு அனுபவித்து பேய் முலை இணைஞ்சு உண்டு இந்த பிரகிருத்தியாகிற பேயினுடைய அகங்கார மமகாரங்களாகிற முலைகளை அதிலேந்து வரதான விஷம் போன்றதான இந்த சம்சார சுகத்தை உண்டு அதை அப்படியே சாட்டுண்டு அனுபவிச்சுண்டு இந்த அகங்கார மமக்காரம் மூலமாக தான் நாம் இங்கே இந்த பூலோகத்திலே பிறக்கிறோம். இதுதான் சம்சாரங்கிறதான ஒரு விருட்சத்துக்கு மரத்துக்கு வேர். இந்த வேரை அடியோட வெட்டி அகற்றணும். அதைத்தான் நம்மாழ்வார் நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறையில்லேன்னு சொல்கிறார். இப்போது உண்பதாவது அனுபவிப்பதுன்னு சொன்னோம். இந்த சம்சாரத்திலே இழிந்து ரஜோ தமோ குணங்களினாலே கெட்டவற்றை அனுபவித்து
நரகம் புகுவது, இந்த பாபம் கழிஞ்ச உடனே திருப்பி பிறக்கிறது, அப்புறம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான். அவனுக்கு ஜென்ம சாபல்யமே இல்லை, விடிமோஷமே இல்லை. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, சகடம்னா வண்டி. இந்த கள்ளங்கிறது அகங்கார மமகாராதிகளிலே கொண்ட போக்கிய புத்தி, அதை கலக்கழிய அந்த இந்திரியங்களை அந்த அகங்கார மமகாராதிகள் பக்கம் போகாத, அதை கெட்ட மார்க்கத்திலே போகாத, அதை அடக்கி நல்ல மார்க்கத்திலே நல்ல சத்துவம வழியிலே ரஜோதமோ குணங்களை வென்று சத்துவகுண பிரதிபாத்தியனாக இருக்கிறது. இது நம் கலியன் ரத்தபந்தமாக திருக்குடந்தையில் ஆறாமதுன்னு அனுபவிக்கிறார் இல்லையா. ஆகவே மூன்றினில் இரண்டவையகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று, இந்த சத்துவம் ரஜஸ்தமசுங்கிறதான மூணு குணங்களிலே இரண்டு அவை அகற்றி, அந்த தமோகுணத்தையும் ரஜோகுணத்தையும் விலக்கிட்டு மீதி என்ன இருக்குது? அந்த சத்துவகுணம் மட்டும்தானே. அந்த ஒன்றினில் ஒன்றி நின்று அதிலே நிலைத்து நிற்க வேணும்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த வண்டியாகிற சகடத்தினுடைய இந்த அகங்கார மமகாரால் போகிய புத்தி போகிறதே, அது அந்த வண்டி ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், தறிகட்டு போகாதபடி அந்த கயத்தை பிடிச்சி, இப்போ அந்த இடப்பக்கம் திரும்பணும்னா என்ன பண்ணுவான், அந்த இடது மாட்டை கயிறை பிடிப்பான், அது நிற்கும். அந்த வலது பக்க மாட்டை வேகமாக ஓட்டுவான், அப்போ என்ன ஆகும், அப்படி திரும்பும். அந்த மாதிரி நமக்கு இந்த அகங்கார மமகாராதிகளில் புத்தி இல்லாமல் இந்திரியங்கள் அதன் வழி போகாமல் அதை திருப்பி சத்துவமான வழியிலே இந்த வண்டிக்காரன் ஓட்டணும். காலோச்சி, காலோச்சினா செலுத்தின்னு அர்த்தம். உத்தரகிருத்தியத்தை நம் பிரபத்தி அனந்தரம் இருக்கிறதான வாழ்க்கை இருக்கே தேக அவசானம் வரையில், அந்த உத்தரகிருத்தியத்தை நல்வழியிலே கழிக்க வேணும். இது இப்போ காலக்ஷேபம், காலக்ஷேபம்ன்றா, உண்மையான அர்த்தம் அந்த காலக்ஷேபத்துக்கு என்ன தெரியுமா, காலத்தை வீணே கழிப்பதுன்னு அர்த்தம். அதை காலத்தை கழிப்பது, காலத்தை வீண் செய்வது, அதுதான் காலக்ஷேபம். இங்கே அந்த காலத்தை நாம் கொஞ்சம் நல்ல முறையில் கழிக்கணும். அதான் வேத வேதாந்த இதிகாச புராணாதிகளை பாராயணம் பண்ணிட்டு அதை பண்ணணும். அதுக்குத்தான் நமக்கு பஞ்சகால பாராயணர்கள்னு பேர். பிராமணா எல்லாருக்குமே, வைஷ்ணவர்களுக்கு முக்கியமாக. இது இந்த எம்பெருமானுடைய ஐந்து காலங்கள் போயிடுத்து. இது பஞ்சகாலில் அந்த காலத்துக்கும் பஞ்சம் வந்துடுத்து, நாம் பஞ்சகால பாராயணர்களாக இருக்கும். அதனால் இந்த சுவாத்தியாயங்கிறதானது இது, அந்த சுவாத்தியாயத்தை பண்ணாத அதில் தான் பெரியவா பாராயணம் பண்ணுவாள். அந்த பாராயணாதிகள்லாம் பண்ணாமல் விட்டுப்பட்டோம். அதனாலே இந்த காலக்ஷேபங்கிறது என்னென்னா, காலத்தை நல்ல முறையிலே கழிப்பது, அதுதான் காலக்ஷேபம். கேட்டேன், காலக்ஷேபத்துக்கு போனேன் இப்படிலாம் சொல்கிறோமே, அது வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை. வெள்ளமாவது எது, பார்க்கடல். நம்மளுடைய சம்சாரமும் இகலோக வாழ்க்கை இருக்கே அதுவும் ஒரு வெள்ளம்தான். அதிலே அறவு, இப்போது வெள்ளத்து அறவுன்னு தானே எங்கள் ஆண்டாளுடைய திருவாக்கு. அறவானது ஆதிசேஷன்னு ஒரு அர்த்தம். இங்கே பாம்பு, இந்த பாம்பு என்னென்னா தாய் தந்தை மனைவி மக்கள் அப்படின்றதான இந்த கிட்டிய உறவு இருக்கே இது. என்னன்னா இப்படிலாம் சொல்கிறேளே, தாயே தந்தை என்னும்னு
ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் திருப்பா உபன்யாசத்தில் ஒருத்தர் கேட்டார், இது மாதேவோபவ பித்ருதேவோபவன்னு வேதமே சொல்லிருக்குன்னா அதை விட்டுட்டு நீர் தாய் தந்தையெல்லாம் ஆபாச உறவுன்னு சொல்கிறாளே என்னார். ஆமாம், தாயே தந்த என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன்னார் கலியன் இல்லையா. அப்போது இந்த தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் என்பதெல்லாம் ஆபாச பந்துத்வம். அது எப்படின்னா, இப்போது சென்னையிலேருந்து மும்பைக்கு வரும், ட்ரெயினில் வரும், அப்போது அப்போ தான் அவளை பார்க்குறோம். நம்மும் நம்ம மாத்துலேருந்து ஏதோ சாதம் இட்லி சாதம்லாம் கொண்டு போயிட்டுருக்கோம், அவளும் வந்திருக்கா. அவள் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நம்மடவா தான், அதனால் என்ன பண்ணுறோம், அவள்கிட்ட பரிமாறிக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் அவளோட. ஒரு ஸ்டேஷனில் அவள் நமக்கு காஃபி வாங்கித்தர, ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு அடுத்த ஸ்டேஷனில் நாம் அவளுக்கு காஃபி வாங்கித்தரோம். இப்படி பரஸ்பரம் ரெண்டு பேரும் நீங்கள் யார் நான் யார் என்ன இதுன்னு எல்லாம் குசல பிரச்சனம்லாம் பண்ணுறா இல்லையா. பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே தாதர் ஸ்டேஷனில் இறங்கின உடனே அவள் பாட்டுக்கு அவள் ஊருக்கு வெளியே போனான், நாம் பாட்டுக்கு நம்மாத்துக்கு வந்தோம் இல்லையா. இப்போது இந்த ரயில் ஸ்நேகம் மாதிரி தான் இந்த சம்சாரத்திலே நமக்கு இருக்கிறதான ஆபாச பந்துத்வம். அந்த தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இதெல்லாம் சொல்கிறோமே, இது பாம்பு மாதிரி கூடியதான். அதனால தான் வெள்ளத்தரவுன்னா ஒரு அர்த்தம் பார்க்கடலிலே பள்ளி கொண்ட ஆதிசேஷன், அது மேலே எம்பெருமான் படுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சம்சாரம், இந்த சம்சாரங்கிறதான வெள்ளத்தில் நாம் அந்த பாம்பு மேலே துயில் கொள்கிறோம். அப்படின்னா என்ன, இந்த சம்சாரத்தில் மனைவி மக்கள் உற்றார் உறவினருங்கிறதான சர்ப்பத்து மேலே நாம் எப்போதும் இருக்கோம். துயில் அமர்ந்த வித்து. இப்போது திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான், அது வித்து என்னது, ஜெகத்காரண பூதனவன் இல்லையா. முன்னே பார்த்துமே சிருஷ்டி தீர் சம்ஹாராதிகளை பண்ணுறான், அதனாலே ஜெகத்காரண வித்து. அந்த ஜெகத்காரண பூதனை அல்லது மோக்ஷத்துக்கு வித்து. இப்போது மோக்ஷங்கிற செடி வரணும்னா, ஒரு விருட்சம் வரணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு விதை வேணுமா, அந்த விதை என்ன, எம்பெருமான் திருவடியிலே நாம் சரணாகதி பண்ணணுங்கிறத விதையை விதைச்சு விட்டோம்னா நமக்கு வைகுண்ட பிராப்தி சர்வ நிச்சயம். அதனாலே இதை யார் பண்ணி வைக்கிறா, ஆச்சாரியாள். அப்போது வைகுந்தமாகிற அந்த பலனை அளிக்கக்கூடிய விருட்சத்திற்கு விதையாக வித்தாக நம்ம ஆச்சாரியால் இருக்கா. அதனாலே ஒரு வித்து ஜகத்காரண பூதனான எம்பெருமான், இன்னொரு வித்து மோக்ஷம் என்ற விருட்சத்திற்கு பீஜமாக இருக்கிற நம் ஆச்சாரியால். இப்போ முமுக்ஷுவான நாம், மோட்சத்தை அடைய வேணும் என்ற ஆசையுடைய நாம், சிற்றின்பங்களிலே ஆசைப்படாமல் சரீரபந்தத்திலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள எப்பொழுதும் குரு பரம்பரையை தியானித்த வண்ணம் இருக்க வேணும். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம்புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாழ வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனை நாதன் இன்னமுதத் திருமகள் என்னிவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனேன். ரகசியத்ரேசாரத்தில் சுவாமி தேசியனுடைய அருள் வாக்கு. அதனால் மனைவியை பாம்பு என்று சொல்லலாமா அப்படின்னு ஆக்ஷேபிச்சா. அது சொன்னால் பணப்ருதைவ ஆபாந்தி தாரா இதானீம்னா ஒரு கவி,
அப்படின்னா பாம்பினுடைய நாக்கில் எப்படி விஷம் இருக்கோ அந்த மாதிரி என் ஆம்படையாளுடைய நாக்கிலும் விஷம் இருக்குது அப்படின்றார் கூறத்தாழ்வான். ஆண்டாளம்மை போல உத்தமமான ஸ்ரீ உண்டா? இருந்தாலும் மனைவியின் மாக்கிலும் விஷம் உண்டு, அவள் பாம்புக்கு சமம்னு கூறத்தாழ்வானே சொல்கிற அளவுக்கு இருந்துன்னா என்ன? விஷய விஷ தரவிரஜர் வியாகுலேன்னு அங்கே பதம். இப்படி இந்த சம்சாரம், அந்த சம்சாரத்திலே நாம் உற்ற பந்துக்களாக சொல்கிற தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே பாம்பு மாதிரி விஷம்தான். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் எம்பெருமானை சதா சர்வகாலமும் தங்களுடைய ஹிருதய குகையிலே வைத்து தியானித்து கொண்டிருக்கும் முனிவர்கள் பகவத்குண அனுசந்தானம் பண்ணுபவர்கள், அப்போது சுனிஷ்டாபரர்கள், யோகிகள் கைங்கரியபரர்கள் அல்லது ஆச்சாரியன் மூலமாக உத்திநிஷ்டையோ இல்லை ஆச்சார நிஷ்டையோ பண்ணுறவா, இந்த சண்டைக்கு வரடியும் தயாராக இல்லை. ஏன்னா அது உத்திநிஷ்டையாக இருக்கட்டும் ஆச்சார நிஷ்டையாக இருக்கட்டும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஆச்சாரியர்கிட்ட தான் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஆச்சாரிய நிஷ்டையிலையும் உத்திநிஷ்டை இருக்குது, உத்திநிஷ்டையிலையும் இவன் துவயமந்திரத்தை சொல்லி தான் பண்ணுறான், அதனால் அங்கேயும் ஆச்சார நிஷ்டையிலையும் உத்திநிஷ்டை இருக்குது, உத்திநிஷ்டையிலையும் ஆச்சார நிஷ்டை இருக்குது. இதை ரகசிய திரையத்தில் சுவாமி தேசிக்கன் அதி அற்புதமாக கூறத்தாழ்வான் ஸ்ரீ சுக்தியை மேற்கோளாக காட்டி சுருண்டு போயிட்டார். ஆனால் இன்னமும் நாம் அதை அடிச்சுட்டு தான் இருக்கோம், அது நம்ம பண்ண பார்ப்போம் என்ன பண்ணுறது. இப்போது உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இந்த பகவத் குண அனுசந்தானம் பண்ணுபவர்களும் அந்த பாஷ்யக்காரர் போன்று சுவனிஷ்டையாக பிரபத்தியை பண்ணின்றவர்களும், யோகிகள் என்பது கைங்கரியபரர்கள் இல்லை ஆச்சாரிய நிஷ்டையை செய்து கொண்டவர்கள். இப்படி முனிவர்களும் யோகிகளும் சுவனிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை மூலம் சரணாகதி செய்தோர், பகவத்குணங்களை அனுசந்தானம் பண்ணுபவர்கள், பகவத் பாகவத ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு செய்யலைன்னா கூட மனத்தளவிலே நினைப்பவர்கள், மெல்லை எழுந்து தங்களுக்கு பக்தியோகம் பண்ணுறது சக்தி இல்லையேன்னு நன்னா தெரிஞ்சுகின்றவா இந்த பகவானிடம் போய் தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்வயத்தையும் தாங்கள் மிக நன்றாக அறிந்து வைத்ததனாலே ஆச்சாரியால் சொல்லணும், ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் சொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்யேன்னு ஆளை வந்தார் இல்லையா. நான் அவருக்கு தெரியாத தர்மம் நம்ம தெரிஞ்சு கூடாதுன்னு அது நாலு வேதமும் தெரியாது, நச்ச ஆத்மவேதி ஆத்மகுணமானு ஒன்றும் தெரியாதுன்றார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அறழ்வார், அரியன்ன பேரறவம் அரினா போக்கடிப்பதுன்னு அர்த்தம். எதை போக்கடிக்க வேணும்? சம்சாரத்தை போக்கடிக்க வேணும். எது போக்கடிக்கிறது சம்சாரத்தை அவித்தியை எது போக்கடிக்கிறதுன்னா அந்த பேரறவம். பேரறவம்னா சம்சாரத்துக்கு வித்தை போன்று பீஜமான இந்த பாப புண்ணியங்களை நீக்கிவிடு என்கிற மிகப்பெரிய சப்தமானது. அதை ஏழு தரம் காத்தால் எழுந்துடனே பிராசஸ்மரணையில் ஹரிர் 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 ஹரிஹின்னு அதை ஏழு தரம் சொல்கிறோம். அந்த பிராசஸ்மரணையை பிராதஸ்மராமி பவபீதி மகார்த்தி சாந்தியை நாராயணம் கருட வாகனமஞ்சனாபம் கிரகாபிபூதமதவாரண முக்திஹேதும் சக்ராயுதம் தருண வாரிஜ பத்ர நேத்ரம்னு காத்தால அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுத்தாரே பகவான். அத்தை நாம் தினம் நம்ம மனசால் சிந்தனை பண்ணுறோமோனோ காத்தால் எழுந்துட்ட உடனே அந்த மாதிரி
உள்ளம் புகுந்து. அது எம்பெருமானுடைய செவி வழியாக இருதயத்தில் பிரவேசித்து இந்த ஜீவாத்மாவுக்கு நாம் நிச்சயம் மோட்சம் கொடுக்க வேணும்னு பகவான் தன் ஹிருதயத்திலே தீர்மானம் பண்ணிட்டானா, சங்கல்பம் பண்ணிட்டானா, அந்த மாதிரி பண்ணும் அது. அதனால் இந்த ஹரிஹரீர் ஹரீர்னு சொல்கிறதான பேர் அரவம் இருக்கே, பெரிய சப்தம் இருக்கே, அது எம்பெருமானுடைய செவி வழியாக அவன் ஹிருதயத்துக்கு போய் இப்படி என்னை ஹரிஸ்மரணை பண்ணுறானே இவனுக்கு நான் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை பண்ணுவான். அதனாலே குளிர்ந்து அந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்பட்டாலே குளிர்வது தானே. சரி, பகவானிடத்தில் ஏன் நாம் பிரீத்தி பண்ணுறோம், அவன் உள்ளத்தை ஏன் குளிர்விக்க வேணும் அப்படின்றத இது பண்ணுறான். இது நாம் எந்த கர்மாவை பண்ணாலும் என்ன சொல்கிறோம், ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் பிரீத்தியத்தம்னு முனித்திரேகரா சொல்கிறார், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியத்தம்னு இத்தராள் சென்னை சிஷியாள் முதலாளன் சொல்கிறா, தென்னாச்சாரியாள் பகவத் கைங்கரிய ரூபம்னு சொல்கிறா. இப்படி அது எப்படி சங்கல்பிச்சுட்டாலும் சரி, அங்கே அந்த பகவானுடைய திருவுள்ள உகப்புக்கு அவன் பிரீத்திக்கு தானே அதை பண்ணுறோம். அதனால் பகவானுடைய உள்ளம் குளிர்ந்தால் அவனுக்கு நம்மேல் அனுகிரகம் ஏற்படுறதில் எந்த தடையும் இருக்காதே, அது தானாக நம்ம வந்து சேருமே. அப்போது அவன் நமக்கு மோட்சத்தை நாம் சரணாகிதி பண்ண உடனே சத்பாத்திரம் என்னையே எப்போதும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுன்றிருந்தான், இப்போது அவனுக்கு நான் மோட்சத்தை நிச்சயம் கொடுப்பேன்னு கொடுத்துருவானே. அதனால் நம் பகவான் உள்ளமும் குளிர்ந்தது, அந்த ஹரிநாமத்தை நாம் சொன்னதனாலே நம்ப உள்ளமும் குளிர்ந்ததுன்னு வச்சுண்டு. அதுக்கு மேலே இது இருந்த ஆழ்வார்களை எழுப்புறது குரு பரம்பரையிலே ஒரு குரு பரம்பரை அனுசந்தானம்ங்கிறத நம்ம பெரியவா இந்த 6வது பாட்டிலேருந்து 15வது பாட்டு வரைக்கும் வச்சுருக்கா. அதில் இந்த பிள்ளாய் எழுந்திராய்ங்கிறதுனாலே ஆழ்வார்களை எழுப்ப வேணும், ஆச்சாரியர்களை எழுப்ப வேணும். இப்போது இந்த வாக்கிய குரு பரம்பரையில் அஸ்மத் குருப்யோ நமஹான்னு இருக்கணும், அந்த பிள்ளாய் எழுந்திராய்ங்கிற பதத்தினாலே அந்த அஸ்மத் குருப்யோ நமஹாங்கிற முதல் வாக்கியத்தை, அதாவது நமக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச ஸ்வாச்சாரியனை நாம் எழுப்புவதாக கொள்ள வேணும். இது ஆழ்வார்களே முதலாழ்வாரான பொய்கை ஆழ்வாரை எழுப்புறதான பாசுரம். இந்த புள்ளும் சிலம்பினான் புள்ளுன்னு ஆரம்பிக்கிறதா, அரவமடல் வேடமான் குருந்தம் புல்வாய் குறவை குடமுலை மற்குன்னம் கரவின்னு விட்டிருத்துமை தொசித்து கீண்டு கோத்தாடி உண்டட்டடுத்த செங்கணவன் அரங்க. அரவம் அடல் வேடம் ஆண்குருந்தம் புல்வாய், அரவம்னா அந்த காளி என்கிறதான பாம்பு, அது அந்த யமுனா நதிக்கரையிலேருந்து சரணாயணத்துக்கு அப்புறம் துரத்து விட்டான் சார் நடுக்கடலுக்கு, அதை அங்கே விட்டு. இங்கே முதல் ரெண்டு வரிக்கு பூரா சப்ஜெக்டு, பின்னால் ரெண்டு வரி எல்லாம் ப்ரெடிகேட்டு. அப்போது அது ரெண்டையும் போய் கூட்டிக்கணும். அறவம் விட்டு அடல் வேடம் இருத்து ஆண்மேய்த்து குருந்தமுசைத்து புல்வாய் கீண்டு குறவை கோத்து குடமுலை குடமாடி முலை உண்டு மல்லட்டு குன்னமெடுத்த செங்கணவன். அது அந்த பாசுரத்துக்கு நேரடியான அர்த்தம். அதான் இப்படி எல்லா சப்ஜெக்டையும் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில், அந்த ப்ரெடிகேட்டெல்லாம் அடுத்த ரெண்டு லைனில். அத்தியற்புதமான ஒரு பாசுரம் முதல் திருவந்தாதியிலே 54வது. தேய் முலை நஞ்சுண்டு வாய் அவனையல்லது வாழ்த்தாது கையுலகம் தாயவனையல்லது தாம் தொழா பேய்முலை நஞ்சூனாக உண்டான் உருவொடு பேரல்லால் க
காணா கண் கேளா செவீனர். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி, இந்த காலோச்சி விதத்தை ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என் நெஞ்சே. ஓரடியில் தாயவனை கேசவனை தந்துடாய் மாலை சேர் மாயவனையே மனத்துவையினர். வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உளன்கண்டாயினல் நெஞ்சே. உத்தமன் என்னும் உளன்கண்டாய் உள்ளுவாருள்ளத்துளன்கண்டாய் வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்துமேயானும் உள்ளத்தின் உள்ளானென்னு. இப்போ இது கடைசியில் சாத்துமுறை கடைசி பாசுரம் நூறாவது. இப்படி இந்த ஆறாவது பாசுரத்திலே ஆண்டாள் முதலாழ்வாரான பொய்கையாழ்வாரை புள்ளும் சிலம்பினகான்கிறதான இந்த பாசுரத்திலே எழுப்புவதாக வைத்து கொண்டு அடியேன் இந்த உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். சதமகமணி நீலாசாருகள் ஹாரஹஸ்தா ஸ்தனபரண மீதாங்கி சாந்திர வாசல்ய சிந்து அனகவிநீதாபிஸ்வக்திபிர்கிருஷ்டநாதா விலசதி ஹிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.